ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளரை தேர்வு செய்ய பொதுக்குழுவை கூட்ட வேண்டியதில்லை என்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஒப்புதலை பெற்றால் போதும் என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து குறித்த பல்வேறு விஷயங்களை விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக மீண்டும் இணைகிறார் மூத்த செய்தி ஆசிரியர் திரு ப. ரகுமான். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ரகுமான். நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். இப்ப உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல தென்னரசுவை ஏற்கிறார்களா இல்லையா அப்படிங்கறத பொதுக்குழு முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் ஓபிஎஸ்க்கான நெருக்கடியாக இதை பார்க்கலாமா? இது இந்த இது இப்பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த இந்த வழக்கு விசாரணை, அதைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்ற உத்தரவு, அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு தொடர்ந்து தெளிவுபடுத்தப்படுகிறது என்ற நிலையில் இது அடுத்தடுத்த வளர்ச்சிய கட்டங்களாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே முதலில் அவர்கள் பொதுக்குழுவை கூட்டி இருதரப்பும் அந்த பொதுக்குழுவில் பங்கேற்று ஒரு பொது வேட்பாளரை முடிவு செய்வார்கள் என்று சொன்னபோது அது குறித்த பார்வை என்பது வேறு. அப்பொழுது வந்து இபிஎஸ் தரப்பு ஓபிஎஸ் தரப்பு என்பதற்கு இரு தரப்புக்கும் அது சம வாய்ப்பு வழங்கப்பட்டதாக இருக்கக்கூடும். அப்படி இருதரப்பும் ஒன்றாக பேசி அமர்ந்து அவர்கள் ஒரு வேட்பாளரை முடிவு செய்யக்கூடிய சூழல் என்று பார்த்தோம். ஆனால் இப்பொழுது உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு குறித்து அந்த விளக்கங்கள் நம்மளுக்கு இப்போது கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக முன்னாள் சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் வந்து தெரிவித்திருக்கிறார். உச்ச நீதிமன்றம் உண்மையில் என்ன கூறியிருக்கிறது என்றால், ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட வேண்டும், அதுவும் அதிமுக ஓரணியாக போட்டியிட வேண்டும், அதுவும் இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும். இது போன்ற ஒரு ஜனநாயக நாட்டில் அதிமுக போன்ற ஒரு கட்சி போட்டியிடாமல் போவது அல்லது இரட்டை இலை சின்னம் பங்கேற்காமல் போவது முடக்கப்பட்டு விடுவது என்பது ஏற்கத்தகுந்தது அல்ல என்று உச்ச நீதிமன்றம் தனது கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே இது வியப்புக்குரியதுதான். ஏனெனில் ஒரு அதிமுக போட்டியிட வேண்டும், அது இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும், அதுவும் இருதரப்பும் ஒருங்கிணைந்து போட்டியிடுவதற்கான ஒரு தற்காலிக சமரச ஏற்பாடு போன்ற ஒரு உத்தரவு என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழ் மகன் உசேன், அவைத்தலைவராக இருக்கக்கூடிய தமிழ் மகன் உசேன், இவர் அவைத்தலைவராக தமிழ் மகன் உசேன் அந்த ஜூலை 11 முந்தைய பொதுக்குழுவில் முன்மொழியப்பட்டு வலியமொழியப்பட்டு அவர் ஏற்கப்பட்டார். ஆனால் அவரை நிரந்தர அவைத்தலைவர் என்கிற அடிப்படையில் ஓபிஎஸ் தரப்பு ஏற்கவில்லை. அதன் பிறகு இரு தரப்பும் இரண்டாக பிரிந்து இரு தரப்பும் வந்து வேறு வேறு அணிகளாக செயல்பட தொடங்கியதன் பிறகு, அதுவும் ஜூலை 11 பொதுக்குழுவுக்கு பிறகு அவைத்தலைவராக தமிழ் மகன் உசேனை ஓபிஎஸ் தரப்பு ஏற்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில் தமிழ் மகன் உசேனிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவர் தென்னரசுவை வேட்பாளராக ஏற்கிறீர்களா இல்லையா என்று கேட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் கடிதம் அனுப்புவார். இப்பொழுது பொதுக்குழு உறுப்பினர்கள் என்றால் ஏற்கனவே இபிஎஸ்ஐ இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்த 2500 பேர் உட்பட ஓபிஎஸ் தரப்பைச் சேர்ந்தவர்கள் உட்பட என அனைவருக்குமே அவர் கடிதம் அனுப்புவார். அந்த கடிதத்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்கள் கருத்தை பதிவு செய்ய வேண்டும். தென்னரசு வேட்பாளராக ஏற்கிறோம் இல்லை என்கிற பதிலை அவர்கள் தெரிவிக்க வேண்டும். இதில் யார் பெரும்பான்மை, யார் வேட்பாளரை ஏற்பது பெரும்பான்மை என்றால் தென்னரசு வேட்பாளராக நிற்பார், அல்லது ஏற்கவில்லை என்றால் அது என்ன நிலை என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த உச்சநீதிமன்ற உத்தரவின்படி பார்த்தால் தமிழ் மகன் உசேன் தென்னரசுவை வேட்பாளராக முன்மொழிந்து அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு கடிதத்தை அனுப்பும் பொழுது பெரும்பாலான உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அந்த தமிழ் மகன் உசேனுடைய அந்த முன்மொழிவை ஏற்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. எனவே இந்த இபிஎஸ் தரப்பு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு திறந்த தென்னரசுவே வந்து அந்த வேட்பாளராக களமிறங்கக்கூடும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அப்படி நடந்தால் இபிஎஸ் தரப்பு வேட்பாளரான தென்னரசு தான் அதிமுக வேட்பாளராக களமிறங்குவார், அவருக்கு தான் அந்த இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்படும் என்கிற ஒரு நிலை தான் தற்போது நம் கண்முன் தென்படுகிறது. இதுவே நீங்கள் ஓபிஎஸ் தரப்பிடம் இந்த உத்தரவு குறித்து கேட்டால் அவர்கள் என்ன பதில் சொல்லக்கூடும் என்று நமக்கு தெரியவில்லை. அவர்கள் தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.